அஷ்டத்துக்கு பாடல்கள்ல இந்திராய நமக அக்னியே நமகன்னு சொல்லுவோம். மந்திரனமான தேவ தீட்சையில் இந்திரன் தேசம் கிழக்கு, அந்த திசையிலிருந்து யாகம் செய்கிறான் மகாராஜா. அப்படி யாகம் செய்யும் போது மந்திரங்கள் சொல்லும் போது மந்திரத்தை மூணு விதமாக சொல்லுவாங்க வேதத்தில். ஒன்று உதாத்தம், ரெண்டாவது அனுதாத்தம், மூணாவது சொரிதம். மூன்று வகையாக மந்திரங்களுடைய ஏற்ற இறக்கம் இருக்குமா. உதாத்தம்ங்கிறது மேலெடுத்து சொல்லும், ஊன்னு உயரும். நீங்கள் சொல்லும்போது பாருங்க, சில மந்திரங்கள் ஊன்னு உயர்ந்து வைக்குவாங்க, அதுக்கப்புறம் நேர குறைச்சிடுவாங்க கொடுத்த. அது அனுதாத்தம். சொரிதமே மெலிவு, ரொம்ப மெலிவாசம். மூன்று வகையாக அந்த அந்த லவ் சவுண்ட் இருக்க வேத சவுண்டு அவங்க படித்தவங்க தெரியும். இப்படி வேதங்கள் எல்லாம் சொல்லி புத்திர காமேஸ்வரர் யாகம் ஆரம்பிச்சாச்சு. அப்பொழுது அம்மை எப்படி வரா பாருங்க, அம்மை காஞ்சனமாலை வயிற்றில் வரல, அதுதான் கவனிக்கணும். இந்த இடம் முக்கியமான இடம். விசும்பு நிலனும் திசையும் வேள்வியடு சாலை பசும்புகை படர்ந்தொரு படாமன மறைப்ப தசும்புவோடு நெய்பொறி நம் சமித்தனோடு வானோர்க்கு அசும்புபடும் என் அமுதன் ஆகுதி படுத்தான். நல்ல ஆகுதிதான் கொடுத்தாரு. ஐமுகன் அனாதி ஐமுகன் ஆதி பரமாத்தன் உரையாற்றால் நெய்முகனரை தலன் நிகழ்ந்து வருமெல்லை. யார் சாலையில் அக்னி வேறு சமயத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. மை பைமுக அராவணி பரஞ்சுடர் தனிப்ப மைமுக நெடுங்கண் யமவான் மனவினான சூர்மான் பார்க்குறாரா. மேமர மகாராஜா அந்த அவருடைய மனைவியாக இருக்க அந்த அம்மா மேன மேனகா தேவி, ஐயோ நமக்கு ஒரு பிள்ளை நல்ல அதோட அழகான ஒரு பிள்ளை மரேஸ்வர சிவனுக்கு வரப்போகுதுன்னு அவ வெக்கப்படுதான். யாகசாலேருந்து அம்மா வரப்போகுது பாருங்க. வள்ளல் மலைய துவச மீனவன் வலத்தோல் துள்ள. நல்ல காரியம் நடக்கணும்னா ஆண்களுக்கு வலது தோல் வலது கண்ணா துடிக்கணுமா, நல்ல சொல்லணும். வலது கண் அப்படிக்கும் ஆட்டோடா கொஞ்சம் அப்படி இல்லை, அது ஒரே துடிச்சு போயிருமா, அப்படி இல்லை சத்து. அது நல்லது நடக்கணும். பெண்களுக்கு நல்லது நடக்கணும்னா இடது கண்ணும் இடது கண்ணும் மாற்றிருப்பார். பெண்களை போய் லெஃப்ட் தான், ஆண்கள் ரைட் சைட். சுவாமி இடதுபாத கொடுத்து இல்லை உமாதேவியாருக்கு. அதனால் இடதுகள் இடது தோல் குளிச்சா பெண்களுக்கு நல்லது வளர்க்கப்படும். சவன்க்கு இந்த பக்கம் இதுவும் நடக்கப்போகுது. இப்போ உங்களுக்கு அப்படின்னா பிரசங்க முடிய போன்னு அர்த்தம் என்ன, வலது தோல் வளரும் நல்லா அதுக்கு சுடிச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்க்கலாம். மரத்தின் செப்பாண்டியனுக்கு வலது பாகம் கிடைக்கிறது. கள்ளல் மலைய துவச மீனவன் பலத்தோள் துள்ள மனை காஞ்சனி சுருங்கிய மருந்துள் தள்ள எழு கொங்கைகள் ததும்ப நிமிர்தீம்பால் வெள்ளம் ஒழுக கரிய வேர்கள் இடநாடே. பெரிய பிராமத்தில் திருஞான சமஸ்வர அவதாரத்தை அழகா 10-11 பாட்டில் சேக்கலாரு சொன்னா அவதாரம் வருதுன்னா என்னென்னலாம் நடக்கும் சொல்றேன். வேதனிறு தொலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய அப்படி சொல்லிட்டே வருவார். அதே மாதிரி இது பண்ணு அம்மா அவதாரம் பண்ணுறேன் என்னென்ன நடக்க போகுது சில பாடல்கள் வேகமாக படிங்க அர்த்தம் சொல்லுங்கள் பாடல் அதுவும் நியாயமாக இருக்கு பண்ணு. இவ்வுலகம் அன்றி உலகு ஏழும் மகிழ் வெய்த சைவம் முதலாயின தபத்துறை நிபப்ப அவ்விய மரங்கட அறம் குதுகலிக்க தெய்வமறை துந்துபி திசை புலம் நிசைப்ப மைமல நெடுங்கண் அறம் அங்கையர் நடிப்ப மெய்மன மொழி செயலின் வேறுபடலின் அம்மதுரை மாநகர் உளாராக மகிழ்ச்சி தம்மை அறியாதன தலைத்தலை சிறப்ப மாந்தர்பையில் மூவர் சொல் மாநில வரப்பில் தீந்தமிழ் வழங்கு திரு நாடது சிறப்ப ஆய்ந்த தமிழ்நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்களின் மீனவர் விழும் தகமை எய்த நொய்தழல் எரிக்கடல் நோற்ற பயனெய்த கொய்தளிரன தளல் கொழுந்துபடு குண்டத்து ஐதமிழ் இதழ் கமலம் அப்பொழுது அலர்ந்தோர் மொய்தளிர் பெறை கொடி முளைத்து எழுவதென்ன விட்டிலக சூழியம் விழுந்து சிறுகொண்டை பட்டமதி வாய்க்குறு முயற்கதை கரையுமான கட்டுயின் ஆனிய கதிர் தரள மாலை சுற்றியதில் விட்டொழுக
சூழ்கரணம் ஒப்ப ஒரு அழகான பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு நல்லா சின்ன குழந்தை வச்சு அலங்காரம் பண்ணி யாசு இதுலேருந்து வருது யாக்காங்கிலிருந்து வெளியே வருது குழந்தை வயசு 3 வயசு விஞ்ஞான சொன்ன 3 வயசு அந்த 3 வயசு தீங்கோதலை ஆய் மழை வச்சு பேச இன்ன முதம் இனியும் அமுதமோ பேசலாம் இந்த குழந்தை மாறும் வழி சிந்தி ஆங்கிலை நிலா ஒழுகும் பாரம் அடமென்ன திங்குடல் இளம்பருதி வெஞ்சுடல் விளங்கி விழுங்கி வாங்கு கடல் வித்திருமம் ஆலை ஒழுகார சிற்றடை சின்ன இட வளைந்த சிறுமென் துகில் பரஞ்சூள் அழகான பட்டாடவர் பொச்சிறு மணி சிறிய மேகலை புலம்ப இடுப்பில் அழகான ஒட்டியான விற்றிரு மணி கொலை விழுங்கிய குதம்பை சுற்றிலுள் கடிந்து இருதோள் வழுனி ஆட காதல காலணி இந்த குண்டலாம் அது தோல் அப்படி தோடுதான் திரும்பும் போது டக்குனு தோல் எள்ளமுதமென் மழலை சிந்து இளமூரல் முள்ளை இர அரும்ப முலை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என மூகுரு ராஜமுடும் என்றார் எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் என்றாள் நம பார்வதீபதையே எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய தாயாகிய அம்மை என்ன செய்தாலாம் மூவொரு பிராயமோடு 3 வயசோடு அங்கு வந்திருக்கிறார் ஆனா ஒரு சின்ன மாற்றம் எல்லா பெண்களுக்கும் இது மாற்றம் மார்பகம் 3 தனம் 3 அது மகாராஜா 3 மார்புகத்தோடு இந்த குழந்தை 3 பிராயம் 3 வயது பார்க்கிறார் குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நூபுரம் சதங்கை குளறி எங்கன் அருந்தளிர் போல் அசைந்து தளர் நடை ஒதுங்கி மழலையிடன் அகையும் தோன்ற பிறந்த பெரும்பயன் பெரு பொன்மாலை மடியிருந்து பொன்மாலை காஞ்சனமலை காஞ்சனமலை தங்கம் காஞ்சனமலை பொன்மாலை அம்மா அந்த அம்மா மடியில் போய் தப்பு உட்காருது காஞ்சன மாலை மடியிருந்து ஒரு பிள்ளையானாள் பிறக்கல ராகாவினிருந்து வரா இந்த இமயமலையில் மானசரோடு ஏரியில ஒரு தாமரப்புல வந்து அம்மை பார்வதி தேவி வேற இங்க அப்படி இல்லை ராகாவினிருந்து வர திகேஸ்வரப்பெருமா அப்பா சிலாதமன் ஒரு பெண் திருநந்திகேஸ்வர பெருமானுடைய அப்பா பெரு சிலாதமன் சிலாதமன சிலம் சிலாவுனா மலை நடனம் அவங்க மூதாதையில் ஒரு ஆள் வந்து அடியாருக்கு அமுது படைக்கும் போது கல் கலந்த சாதம் போட்டார் இந்த கல் இதே நரகத்தில் மலை மாறி வளர்ந்து இந்த சிலாதமனோட குறிப்பு இன்னும் மலையன்னு இந்த மூதாதையர் ஒருவர் கல்லை அடியாருக்கு அமுதல கலந்து போட்டதுனால அந்த பாவம் நீங்க வந்து அந்த மலையை திங்கணும் நரகத்துக்கு சரி அப்போது இந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை வெட்டி 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 புரிய முடியாது அதம்னா அதை முடித்த மலையை பொடியாக்கு சிலாகதன் அப்படி அவ்வளவு தின்று அந்த பாவத்தை போக்கினவர் அவர் குழந்தை பேர் சிவருமானை கவுண்டர் சுவாமி ரெண்டு பேருந்து உலகமெல்லாம் புகழமான ஒரு சர்ப்பத்திரன் சுவாமி என்ன யாகசாலையை நினைச்சிட்டு இருக்கிற வீட்டில் யாகசாலையை ஒரு தங்க கலப்பில் வச்சு அது ஒழுக டப்புன்னு உள்ளே இருந்து ஒரு தங்க பெட்டி வெளியே பெட்டியை திறந்து வைக்காரு உள்ள சிவருமான சின்ன பிள்ளையா இருக்கிற கிடக்க விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் உணர்ந்து பிள்ளையா இருக்கப்பா சிவருமான பிள்ளையா நான் வளர்க்க அவ்வளவு கஷ்டம் மூடித்தர அசரியில் பார்ப்பாரு மூடி திறந்தாரு இந்திய நான் மழுவோட பிரம்போட சாமி அவதாரம் பண்றேன் அவர்தான் நந்திக்க சிலாத முனிவர் மகன் தான் திருநந்தி தேவர் அவர் சைலாதி
சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடு தழைகமாகும். அப்படி நந்திகேஸ்வர பெருமான் தாயின் வயிற்றில் வரல, நல்லா கமிச்சிருந்தோம். பொன் கலப்பால் உழம்போது பெட்டிக்குள்ளே தோன்றினவர் அவர். அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அவர் குருபூஜை கிடையாது, நந்திகேஸ்வர பெருமான் குருபூஜை கிடையாது. அப்படிதான் அம்மா வர்றான் வந்து அப்படியே வழியில் வந்து காய்ச்சான். காஞ்சன மலைக்கு ரொம்ப சந்தோஷம். செவ்வாய் செய்யவாய் வெளிராது தொலை முழக்கண் கருகாது செயல் போல் நீண்ட மையவாய் மதர்க்க மதர்க்க கருங்கண் பசலாதை இரண்டும் மதியம் தாங்காது ஐயிரண்டும் மதியம் தாங்காது ஐயலால் இலைவருந்த பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள் மோந்தாள் துயவாய் முத்தங்கொண்டு இன்புற்றாள் முன் பெற்ற தொகை அன்னாள் நம பார்வதீபதையே. காஞ்சனமால மற்ற பெண்கள் போல 10 மாசம் குழந்தைய தாங்காமலே வயிற்று வச்சு தாங்காமலே மலை எல்லாத்தக பிராட்டியார் பேருட போறாங்க. வரையாது மிருப்பறிவு தொழிலாகி உலகம் எல்லாம் படைத்து காத்து வரையாது துடைத்து மறைத்து அருளியவை நின்றும் தன் வடிவு வேறாய் உரையாது மறைகடந்த ஒரு முதல்வி திருமகளாய் உயிர்த்தற்கு இந்த தரையாளும் அன்னமன் செய் தவம் இதுவோ அதற்குரிய தவத்தால் செய்த பாண்டியன் செய்த தவ யார் செய்வான், காஞ்சனமால செய்த தவ யார் செய்ய முடியும். உடனே அம்மை அம்மைக்கு பேரிட போறாங்க. கள்ளமானறி ஒழுகும் பொறி கடந்து கண்ணமெல்லாம் கடந்து ஆனந்த வெள்ளமாம் பறையான வடிவாள் வடிவுடையாள் தன் அன்பின் வெளிவந்து என்றோர் பிள்ளையாய் அவதரித்த கர்ணையும் தன் மனாட்டி தவப்பேரும் தேரான் பள்ளமா கடற்றானை பஞ்சபர்கோன் நெஞ்சகத்து பறிவு கூர்ந்தான். மகளுக்கு 3 தாய் அந்த வருத்தம் அவருக்கு மகிழ்ச்சியே மறை. அப்பொழுது கவலைப்படும் போது அசரிக்கு வாழ்க்கை கவலைப்படாமல் இருக்கும் அசரிக்கு. மன்னப நின் தம திருமகளுக்கு சாமி அசரி வாக்காக என்ன சொல்கிறார் பாருங்கள். மன்னப நின் திருமகளுக்கு மைந்தர் போல் சடங்கனைத்தும் வளாது குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்தால் என்னென்ன செய்வியோ அது போல நீ செய். 10 மாசமும் செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் செய், குழந்தை பிறந்தவனா செய்வாங்க. வேதம் சொன்ன முறை செய்து பெயர் தடாதகை என்றிட்டு ராதகை என்ற பெயரை அந்த குழந்தைக்கு வச்சுப்பான். முடிசூட்டி மன்னரே உனக்கு அடுத்த வாரிசு அம்மா தான், பாண்டிய மன்னனுக்கு மகளாக வர்ற அவ தான் அரத்தை அடைச்சி முடிச்சுட்டு இப்பொன்னனையால் தனக்கு இந்த போல இருக்கணும். இப்பொன்னனையால் தனக்கு இறைவன் வரும் பொழுது இந்த அம்மா எப்படி சிவருமான சந்திக்கிறாளோ அந்த சமயத்தில் ஓர் முலை மறையும் அந்த ஓர் தனம் மறையும் குந்தி மாள்கேல் வருத்தப்படாது. என்ன அரண் அருளால் ஓர் திருவாக்கு விசும்பிடை நின்று எழுந்ததன் நம பார்வதி பதையே அரகர மகாந்தேவே சந்தோஷம் மகளுக்கு முடிச்சுக்கப்படான். நல்ல பருவம் வந்துருச்சு மகளுக்கு. தன்னுடைய ஆம்பளை பிள்ளை அதை பெண்பிள்ளையே ஆம்பளை பிள்ளையா எனக்கு அந்த நாட்டுடைய அரசராக அம்மைக்கு முடிசூட்ட போகிறார் மன்னர் பிரான். அதற்கு வேண்டிய செய்திகளாக செய்ய அமைச்சருக்கு சொல்லியாச்சு. நல்ல நாள் பார்த்து பிரசங்கத்தை எப்ப முடியும் நல்ல நேரம் பார்த்து எல்லாம் நல்ல நாள் பார்த்து அங்காங்கே அம்மைக்கு முடிசூட்டு விழா நடைபெறும். சிறைபிடிமின் சிறைக்களமும் சீத்திடுமின் அம்மை முடிசூட்டு விழால எல்லா ஜெயிலையும் உடைச்சு தள்ளி கைதிகளை விடுதலை செய்ய 7 ஆண்டு தேயத்திட்டும் இறைபிடுமில் எல்லா உலகத்திலும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா
அயல்வேந்தர் திரைவிடுமின் பகைவர்களுடைய நாட்டிலிருந்து பறித்து வந்த பொருள்களை அவங்கிட்ட சொல்லு. இணையற்றிட்டு மாய துறைவிடுமின் இறைப்புறமும் ஆலயமும் பெருக்கும் என தொழாரை காய்ந்த கரைவிடுமின் அகில் வேளாண் வள்ளுவனை முரசன் கடன் பெற்றாச்சு. நல்ல அருவுரத்தை திறந்து யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து போச்சு என்று அங்கே முறைசிடுகிறார்கள். கல்யாண மணிமணி மகந்தரையும் கால்யாப்பு கடல நீத்து கொல்யானை பரிந்தெடுத்தோர் அரசுமை அரசுரிமை தென்முறையால் பல்லாரும் கொள்கையென பண்டாரத்தேனை தனி திறந்து பசும்பொன்னாடை பில்லாரும் அணி குடும்பம் வெறுக்கை முதலனை பலமும் வெறுப்ப வீசி ஏ பண்டாரமாக்கிய கருவூலத்தை திறந்து எல்லாரும் எடுத்து எடுக்கணும். அந்த காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? 20 கிலோ அரிசி எப்போ கிடைக்கும்? நம்ம நிலம் எப்படி தரணும்? படா ரசங்கடையில் போடுவான் நம்ம நிலம் அப்படி. அந்த காலத்தில் இல்லையா? அந்த வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போவோம்னா எல்லாம் அந்த தங்கர் கரும்பு தான் வேட ஓடுவாங்க. இந்த பிஸ்கட் எடுங்க, எனக்கு ஒரு 1000 பிஸ்கட், என் மகளுக்கு ஒரு 500, என் பேரனுக்கு ஒரு 500, இவர்கள் எல்லாருக்கும் வேணுமா? அதெல்லாம் கூட கூட எடுத்துக்கிடுவோம். என்ன செய்ய இப்பொழுது எல்லா பக்கம் மகிழ்ச்சி பொழுது அந்த நாள் வந்தாச்சு. இவ்வண்ணம் நகர் கழிப்பை இறைமுகனும் கழிப்பை இது இரவில் சொன்ன அவ்வண்ணம் சரத முதல் வினைரேப்பி தடாதகை என்றழைத்து தேவி மெய்வண்ணம் அறை உணராக விண்ணி இறைவிதனை மேலை போல் மேனோற்ற கைவண்ணம் தளிர்வீண்டி தளிர் தீண்டி வளர்க்க இமவான் போல கடிக்கும் நாளில் குழந்தை நல்லா வளரும் போது சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடுமா பிள்ளைத்தம் பிள்ளை என்னெல்லாம் உண்டோ அது மாதிரி சிறு சிறு வீடுகளாக மணலில் கட்டி சிறிதேர் உருட்டி அழகாக பொண்ணு செலாடி அம்மான விளையாட்டு விளையாடி பூக்களை பறித்து கொண்டு விளையாடி பந்து விளையாடி அவ்வளவு அருமை செருமையெல்லாம் அந்த குழந்தைகள் தீட்டுவாள் இரண்டணிய கண்களிப்ப தோழியருக்கு தெரிய ஆடி காட்டுவாள் என கலங்கு பந்து என்று அம்மனையும் கயிற்று கற்று பாசம் விட்டு வாழ் மேலொடுநீர் தள்ள எம்மை விளைத்து கயிறு வீக்கி ஊசல் ஆற்றுவாள் பொன்னூசல் காட்டுதல் போல் ஆடினால் நிறுத்திலும் தாம் வசித்த ஊசல் இப்படியெல்லாம் அருமையா விளையாடி இருந்த குழந்தைக்கு முடிசுற்று நாள் வந்தாச்சு. முடிசுற்று பர எப்படி போறான் முடிகவுக்கும் மங்கள நாள் வரையறைத்து திசை தோறும் உடங்கள் படிதெழுதார் மணிமௌலி காவல் காவலரை வரிவித்து காவல் சூழ்ந்த கொடியணி மாநகரங்கும் விழா எடுக்க வள அழகு அமைத்து குன்றமன்ன கொடிதழு கொடிகழுதோள் சுமதி திருமன் மனத்தினருக்கு வேண்டுமென சூழ்ந்து செய்வான் முதலமைச்சர். பேர் தெரியுமா? சுமதி. அந்த அம்மையாருடைய முதலமைச்சர் பேரு சுமதி. மதி என்று சொன்னால் அறிவுடையவன் அர்த்தம். சுமதினா நல்ல அறிவுடையவன். நல்ல அறிவு சுமதி. இந்த மன்னர் இவருடைய அம்மாவுடைய வாழ்க்கையில் பல இடங்களை வரப்போறாரு. சண்டைக்கு போகும்போது கைலாயத்துக்கு போகும்போது நந்திகேஸ்வரோட சண்டை போட வேண்டாங்க வேண்டாம். நல்ல அமைச்சர் வரும்பொருள் அமைச்சருக்காரர்கள் வரும்பொருள் உரைத்தர் என்ன நடக்கும் சொல்லி மகாராஜாவுக்கு சொல்லணும். மகாராஜா தெரியாது பின்னுடைய வரும் சொல்லணும். வந்திருக்கிற கடமை அவருக்கு பாராட்டக்கூடாது. தனியான ஒரு ஆலோசனை அந்த காலத்தில் மந்திரிகள் செய்தார். இப்பொழுது நல்ல அருமையான நாள் வந்தாச்சு. மங்கள தூரிய முழங்க மால் யானை உச்சிமிசை வந்த பூத கங்கை முதல் 9 தீர்த்தமும் நிரப்பி கங்கை முதல் அழகான 9 வகையான நதியினுடைய தீர்த்தத்தை எல்லாம் கும்பத்தில் கொண்டு வராங்க. நிரப்பி கதிர்வு